திமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணாதுரை செத்து போகிறார். அவர் செத்து போன பிறகு முதலமைச்சர் பதவி கலைஞரை தேடி வருகிறது, கருணாநிதியை தேடி வருகிறது. கருணாநிதி காரிலே ஏறிக்கொண்டு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே செல்கிறார் முதலமைச்சராக. அப்படி போகிற போது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய வாசல்களிலே புல்லும் பூண்டும் அண்டி கிடக்கிறது. கலைஞர் காரில் இருந்தே புல்லையும் பூண்டையும் பார்க்கிறார். அவருக்கு வந்தது கோபம், நான் ஒரு முதலமைச்சர், நான் வருகிற போது சாலையிலே புல்லும் பூண்டும் மண்டி கிடப்பலாம், மண்டி கிடக்கலாமா? உடனே காவலாளியை அழைத்து அதை அகற்றுவதற்கு உத்தரவிடுகிறார். காவலாளி வேக வேகமாக ஒரு மண்வெட்டியை தூக்கி கொண்டு வந்து அந்த புல்லையும் பூண்டையும் அகற்றுவதற்கு வேலை செய்கிறார். உடனே சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டையிலே இருந்த ஒரு ராணுவ அதிகாரி ஓடி வந்து, சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டை மத்திய அரசினுடைய கட்டிடம், இந்த கட்டிடத்திலே தமிழக அரசு வாடகைத்தான் இருக்கிறது, இங்கே இருக்கிற சிறு திரும்பின் மீது கூட கை வைக்கிற உரிமை தமிழக அரசுக்கோ தமிழக முதலமைச்சருக்கோ கிடையாது என்று தடுத்து வருகிறார் அந்த ராணுவ அதிகாரி. கலைஞருக்கு வந்தது கோபம், நான் ஒரு முதலமைச்சர், ஒரு பிள்ளை கூட என்னால் புரிந்து முடியாதா என்று சட்டமன்றத்தை கூட்டுகிறார். அத்தனை மந்திரிகளையும் அமைச்சர்களையும் வரவழைத்து, புள்ளை பூங்கு புடுங்குகிற உரிமை நமக்கு இல்லை, நாம் இது குறித்து ஒரு கருத்தை, ஒரு கண்டனத்தை, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எம்எல்ஏ விலையெல்லாம் கூட வைத்துக் கொண்டு ஒரு தீர்மானம் போடுகிறார். அந்த தீர்மானத்தை எழுதுகிறார் கலைஞர் கருணாநிதி, அனுப்புனர் கலைஞர் கருணாநிதி, தமிழகத்தின் முதலமைச்சர் பெருமாள் அம்மையார், இந்திரா காந்தி பாரத பிரதமர். பொருள் புல் புடுங்குதல் தொடர்பாக புல்லை புடுங்க வேண்டி விண்ணப்பித்தல். நான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், எனக்கு புல்லை புடுங்க கூட உரிமை இல்லையா? புல்லை புடுங்க கூட உரிமை கொடுக்காத நீங்கள் எதை புடுங்க உரிமை கொடுக்க போகிறீர்கள் என்று எழுதி அனுப்புகிறார். இந்த கடிதம் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய கைகளுக்கு கிடைக்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணி தெரியுமா, மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களே, உங்களுடைய புல் புடுங்கும் சமாச்சாரம் நிலுவையில் உள்ளதுன்னு பதில் அனுப்பிடுச்சார். கலைஞருக்கு அந்த கடிதம் கைகளில் கிடைக்கிறது. வந்தது கோபம், என்னடா நிலுவையில போட்டான்னு சொல்லி நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் திமுக காரர்களை கூட்டி ஆர்ப்பாட்டம், கண்டனம், பொதுக்கூட்டம் எல்லாவற்றையும் நடத்துகிறார். 5 ஆண்டு இந்த பிரச்சனை ஓடுகிறது. 5வது ஆண்டின் முடிவிலே அம்மையார் இந்திரா காந்தி அறிவிக்கிறார், உங்களுடைய புல் புடுங்கும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீங்கள் புல்லை புடுங்கிக் கொள்ளலாம் என்று பதில் அனுப்புகிறார். கடைசியாக கருணாநிதி அந்த புல்லை புடுங்கினார். இதுதான் செய்தி, இது வரலாறு, இது சத்தியம், இது உண்மை. சாதாரண புல்லை புடுங்குவதற்கு அறிவிச்சிருந்தவர் மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சாதாரண புல்லை புடுங்குவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன பொதுக்கூட்டம் போட்டு சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அனுமதியை பெற்ற இதே கருணாநிதி, சாதாரண புல்லை புடுங்குவதற்கு போராடிய கருணாநிதி என் இனம் செத்து விழுகிற போது எதை புடுங்கிக் கொண்டிருந்தார்? பதில் உண்டா? பார்த்து பார்த்து அழகு பார்த்து தமிழகத்தின் தலைவன் என்று உங்களை ஆள வைத்தோமே, 5 முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தோமே, இவன் தான் தலைவன் என்று உங்கள் பின்னால் ஓடி ஓடி வந்தோமே, இந்த மொழியாலே, இந்த இனத்தாலே வளர்ந்த பெருமகனே, இந்த மொழியை மேடைகளிலே பேசி கைதட்டி வாங்கிய காவலரே, இந்த மக்கள் போட்ட ஓட்டாளே, ராஜ சுகத்தை, ஆட்சி அதிகாரத்தை, செங்கோலை, அரியணை அடைந்த பெருமகன் கருணாநிதிய, இந்த இனம் பக்கத்திலே செத்து விழுகிறவாறு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இது துரோகமா இல்லையா? உங்கள் மகன் அழகிரிக்கு உரத்துறை அமைச்சர் பதவி வாங்குவதற்காக டெல்லிக்கு ஓடிய நீங்கள், உங்கள் மகள் கனிமொழிக்கு மந்திரி பதவி வாங்குவதற்காக டெல்லிக்கு ஓடிய நீங்கள், உங்கள் பேரன் தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவி வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கு ஓடோடி சென்று சோனியா வீட்டு வாசலிலே காத்து கிடந்த நீங்கள், என் இனம் சாகிறதே என்று ஒரு முறையாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு டெல்லிக்கு பயணப்பட்டது உண்டா? கிடையாதே. கலைஞர் என்ற ஒருவர் சரியான ஆளாக, நேர்மையாக, தலைவராக இருந்திருந்தால் ஜெயலலிதா என்ற ஒரு ஆள் தமிழக அரசியலுக்கு வந்திருக்கவே மாட்டார். செய்தது அத்தனையும் துரோகம். சொந்த கட்சிக்காரனுக்கு உருப்படியாக உண்மையாக இருந்ததும் கட்சிக்குள்ளே அன்பழகனுக்கு தான் 2வது இடம் என்று பேசுவார். ஆனால் ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர். என்ன முரண்பாடு? ஈழ மக்கள் செத்து விழுந்த போது, செத்து விழுந்த பின்னும் அந்த மக்கள் வீரியத்தோடும், அந்த மக்கள் சுதந்திர வேட்கை கொண்டும், தனி தமிழீழம் தான் ஒரே தீர்வு என்று சர்வதேசிய தமிழில் தமிழினம் நிற்கிறோம்.
அந்த ஈழமக்களுக்கு ஆதரவாக டெசோ கூட்டம் போட்டு தனி தமிழில தீர்மானம் இருக்காது என்று நீங்கள் பேசுவீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இனம் செத்து விழுந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து டெசோ கூட்டம் போட்ட நீங்கள் இனம் சாகிற போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டெசோ கூட்டம் போட்டு உண்ணாவிரதம் அறிவித்தீர்கள். உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய உண்மையை துண்டன் எல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள், மளிகை கடைக்காரர்கள், கூலி தொழிலாளிகள், ரிக்ஷா இழுப்பவர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் என அத்தனை தொழிலாள மக்களும் உங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு தானியை நிறுத்திவிட்டு மளிகை கடையை எடுத்து மூடிவிட்டு அன்று ஒரு நாள் பந்த் தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக டெசோ கூட்டம் போட்டு பந்த் அறிவித்து கதையடிப்பு நடத்தினார். அவன் உண்மை துண்டன் எல்லாம் கடையடைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அழகிரிக்கு சொந்தமான அத்தனை நிறுவனங்களும் திறந்திருந்தது. கனிமனுக்கு சொந்தமான அத்தனை நிறுவனங்களும் திறந்து இயங்கிக் கொண்டிருந்தது. அறிவித்திருந்த மக்களே, தயானி மாறனுக்கு சொந்தமான அத்தனை விமானங்களும் இங்கிருந்து இலங்கை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அறிவித்திருந்தவர் மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், கலைஞருக்கு சொந்தமான அத்தனை தொலைக்காட்சி நிறுவனங்களும் இயங்கிக் கொண்டிருந்தது. நீ அறிவிக்க உன் பேச்சை கேட்ட தொண்டன் எல்லாம் முட்டால் நீ புத்திசாலியோ? புத்திசாலியோ வேஷம்? வசனம் பேசி பேசியே பல ஆண்டு காலமாக இந்த நாட்டை கைப்பற்றி நாசமாக்கிய பெருமகன் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை செய்தார். வசனம் பேசி பேசி இந்த மக்களை வீணடித்தார். இந்தியை எதிர்த்தேன், இந்தியை எதிர்த்தேன், இந்தியை எதிர்த்தேன் என்று தமிழுக்காக போராடியாக சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் பதவியை அனுபவித்தாரே கருணாநிதி. தன்னுடைய பேரன் தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கிற போது அவனுக்கு இந்தி தெரியும், அதனால் மந்திரி பதவி வாங்கி கொடுத்தேன் என்று பேசினீர்களே.